ஓகே, பியார் பிரேம காதல் இந்த படத்தில் நீங்கள் எப்படி காமிட்டானீங்க? ஆடிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸோ கூப்பிட்டாங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? யா யா, இந்த ஆடிஷன் யா யா கொடுத்தாங்க. ஓகே, ஆடிஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இல்லை கொஞ்சம் டிலே டைமிங் நடத்திக்கிட்டாங்களா? ஐ திங்க் இட் வாஸ் ப்ரிட்டி சூன் யா. ஓகே, எப்படி இருந்தது இந்த ஃபுல் மூவியில் எப்படி ஜர்னி பண்ணி? இட் வாஸ் அமேசிங். இட் வாஸ் ஒரு ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், என்கரேஜிங் ஈச் அதர். இட் வாஸ் அ வெரி பாசிட்டிவ் ஜேர்னி த்ரூ அவுட் இஸ் வாட் ஐ கேன் சே. ஓகே, பிக் பாஸில் பார்த்த ரைஸாக்கும் இந்த படத்தில் ட்ராவல் பண்ண ரைஸாக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது உங்களுக்கு? உங்களுக்கே தெரியுதா அது? யா யா யா, ஐ திங்க் பாஸில் பார்த்த ரைஸா ட்ரூவா இல்லை ஃபிலிமில் பார்த்த ரைஸா ட்ரூ? ஃபிலிம்ல கேரக்டர் தானே இருக்கு. எஸ். சோ அது நைலி. ஓகே, அப்ப பிக் பாஸ் ரைசா தான் உண்மை இல்லையா? யா, தட்ஸ் எ ரியாலிட்டி ஷோ, திஸ் இஸ் எ மூவி. சோ ஓகே ஓகே, பியார் பிரேமா படத்துல இந்த உன்னோட ரோல் எப்படிப்பட்ட ரோல்? இன்டெலிஜென்ட், பிராக்டிகல், ஸ்ட்ராங் வில்ட் கேர்ள். ஓகே, சூப்பர். இந்த மாதிரியான கேரக்டர் ரோல் எடுக்கறோம் அப்படினு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபியர் இல்லையா? நோ, வை? ஸோ கொஞ்சம் போல்டாக பண்ணுறோம், ஹீரோவோட ஹீரோயினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு, கொஞ்சம் ரகடான கேரக்டராக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபியர் ஆகலையா? நோ, இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் எ ஸ்டோரி, அதில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங் ஐ திங்க் தட் இட்ஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர் பிகாஸ் நவ் டேஸ் கேர்ள்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஸோ இட்ஸ் குட். ஓகே, இந்த படத்தில் ஏதாவது கிஸ்ஸிங் சீன்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதை நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். நிறைய பண்ணோம் அண்ட் அது ஒர்க் தான், அவ்வளவுதான். பிக் பாஸ் தட் வாஸ் அ மாடலிங் அசைன்மெண்ட். என்னோடய ஏஜென்சி கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது பண்ணும். ஸோ சார், ஓகே, அது நடிக்கலை, சும்மா நின்று அங்கே. தட்ஸ் ஆல். ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்து மூலமாக ரைஸா வந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி ரீச் ஆவீங்கன்னு உங்களுக்கு தான் தோணுது? ஐ ஹோப் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிறது. ஐ ஹோப் தே லைக் இட் அண்ட் ஐ ஹோப் தே என்ஜாய் இட். அதுதான் மெயின். அந்த என்ஜாய் பண்ணுவோம், அந்த படம் பார்க்கும்போது ஏய் நல்லா இருக்கே அந்த மாதிரி ஐ வாண்ட் தெம் டு ஃபீல் தேட். அண்ட் அதுக்கப்புறம் இஃப் ஐ வாண்ட் தெம் டு லைக் மை ஒர்க், ஆப்வியஸ்லி அதுக்கு நான் ஐ எம் வெயிட்டிங் டு சீ த ரியாக்ஷன்ஸ். அண்ட் யா, சூப்பர். ஓகே, இந்த படத்தில் அதர் காஸ்டிங்ஸ் பற்றி சொல்லுங்கள். அனந்த் பாபு சார் வந்து என்னோடய டேட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஹாப்பி அன் அ பர்சன், எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் ஹீஸ் டேம் கூல். அண்ட் ரேகா மேம் பண்ணியிருக்காங்க, ஹரீஷோட மாம். அண்ட் டிரெக்டர் இளனோட டேட் வந்து ஹரீஷோட டேட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் முனிஷ்காந்த் சார் வந்திருக்காங்க இன் பிட்வீன். தென் ஐ திங்க் தட்ஸ் ஆல், ஐம் நாட் ஷுர். ஹாய், நான் ரைசா பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் டு சினிமா 5D.